இப்ப இந்த நீங்களும் நானும் நிக்கிற பொசிஷன்ல குட்டிஸ் இருந்தா என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? இடிச்சிட்டு ஆஹா இந்த கையை காமிச்சிட்டு டிக்கெட் இருந்தாதான் உள்ள போனோம் அப்படின்னு வாங்க. கரெக்டா, டிக்கெட் கொடுத்துட்டு உள்ள போங்க. வாங்க பாஸ் காசு கொடுத்துட்டு போங்க. எதுக்குண்ணே என்னையா உள்ள போனீல அப்படி சொல்லி ஒரு 5 ரூபா வாங்கிக்குவாங்க நம்ம கிட்ட இருந்து. இப்ப எங்க ஃபிரிட்ஜ்ல வந்து எங்க ஃபிரிட்ஜ்ல நிறைய இதுல வந்து பொதுவா நிறைய விஷயத்த இந்த கவர்ல தான் சுத்தி 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 வச்சிருக்காங்க. ஒரு கருவேப்பிலை வாங்கினாலும் சரி, ஒரு காய்கறி வாங்கினாலும் சரி, அது வந்து அந்த ரீயூசபிள் அந்த அதாவது ரீயூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு கவர் வந்து இப்போ இருக்கு இல்லையா, அதுலதான் எல்லாத்தையும் ரோல் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எங்க வீட்லயும் நாங்க அப்படிதான் வச்சிருக்கோம். ஆனா எங்க ஜி வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா வச்சிருப்பாங்க. சோ நானும் கொஞ்சம் சொல்லிட்டேன். சோ இப்போ நானும் எங்க வீட்டு ஃப்ரிட்ஜ்ல இதெல்லாம் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணிருக்கேன். ஸோ இவங்க எப்படி வச்சிருக்காங்கன்றத பார்த்துட்டு அதுல இருந்து ஐடியாஸை கேதர் பண்ணி அதோட பக்காவா போய் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க. ஸோ ஆமா ஜி, சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க, ஃப்ரிட்ஜ்ல இருக்க கீச்சை எல்லாம் காமிச்சிங்களே, ஃப்ரிட்ஜ் உள்ள என்னன்னு காமிச்சிங்களா அப்படின்னு. ஸோ வந்து அங்க ஃப்ரிட்ஜ் பாத்திரலாம், ஆனா ரொம்பலாம் எதுவும் ஆர்கனைஸ்டா இருக்காது. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சில விஷயங்கள் பண்ணிருக்கேன், அதை வந்து என்னோட ஃப்ரிட்ஜை நீங்க பாக்கலாம். ஆமா, நானும் ரொம்ப ஆர்வம். இதை பார்த்துட்டு எங்க மச்சி ஒரு ரெடி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் அது ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போடுவோம். நம்ம ஒரு ஃப்ரிட்ஜ் டூர் போட்டனால ஒரு ஞாபகம் இருக்கா? அது யாராலயும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஃப்ரிட்ஜ் டூர் அது. ஆமா, அது லிங்க் வேணும்னா நாங்க குடுக்குறோம், நீங்க பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறோம் பாருங்க. அது வேற மாதிரி ஃப்ரிட்ஜ் டூரா இருக்கும். இப்போ நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூர் எல்லாம் சொல்ல முடியாது, பாத்துட்டு போலாம் வாங்க எல்லாரும். இப்போ இதுதான் ஜி நீங்க சொன்னீங்கல்ல, அதனால மாவு அரைக்கல. இந்த இது எம்டியா இருக்கு. இங்க ஃபுல்லுமே வந்து நான் மாவு கொண்டாந்தான் வச்சிருப்பேன். இப்போ ஃபர்ஸ்ட் எங்க ஜி ஆசைப்பட்ட மாதிரி இந்த கருவேப்பில, பச்சை மிளகா, இஞ்சி, கொத்தமல்லி, புதினா, அதெல்லாம் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்றதுக்கு தான் இந்த பாக்ஸ் வச்சிருக்கோம். இதுல வந்து இந்த ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா இப்படி சொல் இது வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இப்படி உள்ள வச்சு வச்சிருக்கோம். ஸோ தண்ணி எல்லாம் இதுல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கே தெரியும், ஃபுல்லா அடியில போய் எல்லாமே செட் ஆயிரும். இங்க மேல இருக்க இதுல வந்து எதுவுமே இருக்காது. அப்ப தண்ணியோட இருந்துச்சுன்னா தான் அது அழுக ஆரம்பிக்கும். ஆமா, தண்ணி வந்து கீழே போயிருச்சுன்னா அழுகாம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நாங்க ஆரம்பம் இந்த காம்பை எடுத்துட்டு தான் வைப்போம். சில பேர் காம்போட வைக்கணும்னு சொல்லுவாங்க, அது அவங்கவுங்களுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா, இப்படி வச்சதான் எனக்கு இருக்கும் அப்படின்னு. அது மாதிரி அவங்கவுங்க வச்சுக்கலாம், பட் நாங்க காம்பு எடுத்து வைப்போம். ஒவ்வொரு முறை ஓப்பன் பண்ணும்போது இந்த இடத்துல ஃபுல்லா பாத்தீங்கன்னா வாட்டர் நிற்கும். சும்மா இப்படி தட்டி விட்டுட்டு முடி வச்சிட்டோம்னா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஸோ இந்த 4 பாக்ஸ் கருவேப்பில, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகா, ஸோ அந்த பாக்ஸ் வாங்கினது ஆன்லைன்ல வாங்கியிருப்பீங்க. ஆமா, இன்னொரு பாக்ஸ் பாத்தீங்கன்னா இது இந்த ஸ்பைசஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா. இப்ப எல்லாமே தனித்தனி பாக்ஸ்ல வைப்போம், எடுத்து போடும் போது கஷ்டமா இருக்கும். கொஞ்சமா வாங்குவோம், வெளியில வச்சுக்கலாம். நம்ம லாஸ்டா வந்து ஊட்டச்சி கொடைக்கானல் போனோம் இல்லையா, அப்ப நிறைய வாங்கிட்டோம். சோ அதை வெளியில வச்சா கண்டிப்பா ஒரு மாதிரி ஃபங்கஸ் வரும், அதனால உள்ள பேக் பண்ணியாச்சு. இது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப குவாலிட்டி, 150 தான் இது நான் வாங்கும் போது. அதே மாதிரி இதுல வந்து நட்ஸ், கேஷ்யூ நட், பாதாம், டேட், இப்போ ரெண்டு காலியா இருக்கு. காலியா இருக்கு, ஏன்னா முந்திரி பருப்பு வேற பாக்ஸ்ல வச்சிருக்கேன், காமிக்கிறேன். அந்த மாதிரி எங்க வீட்டுல இந்த நட்ஸ் தான் சாப்பிடுவாங்கன்றதால இது வச்சிருக்கேன். இப்ப நிறைய நட்ஸ் சாப்பிடுற ஹேபிட் இருக்கவங்களும் நாலு வச்சு. இந்த மாதிரி இப்ப பார்ட்டிஷன் பண்ணி நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பாக்ஸ் இல்லாம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப குட்டிஸ் வராங்க எடுக்கிறாங்கன்னா இதுல ஒரு இதுல ஒன்னு அதுல ஒன்னு அப்படி எடுத்து போட்டு சாப்பிட்டு போயிருவோம். அவ்வளவுதான், இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடித்த பாக்ஸ். இது வந்து நான் எனக்கு தெரியும், நான் சொல்றேன், பாலாடை. டெய்லியும் பால் காய்ச்சும் போது அதில் இருக்க வர ஈடெல்லாம் சேர்த்து வச்சு இது நெய் காய்ச்சுவோம். இது வந்து எல்லா வீட்டு ஃப்ரிட்ஜ்லயுமே இருக்கும். என்னது மாவு, சப்பாத்தி மாவு, எப்படி அது நம்ம எப்படிதான் கால்குலேட் பண்ணி நம்ம வந்து பண்ணாலும் கொஞ்சம் மீந்துரும். ஸோ இந்த மாதிரி மீற விஷயங்கள மோஸ்ட்லி இந்த மாதிரி தப்பர் வேறு, இந்த மாதிரி கிளாஸ் வேர்ல வைப்பேன். இது வந்து புளி சாத பேஸ்ட், சூப்பராக இருக்கும். ஓகே, ஆமாம், இந்த மாதிரி எண்ணெயை அட்டெம்ப்ட் பண்ணுங்க கொஞ்சம். இந்த மாதிரி சூப்பர் போட்டு வச்சிட்டோம்னா ஸ்கூலுக்காக செஞ்சு வைப்பேன். இப்போ வந்து ஸ்கூலில் வச்சுட்டாங்க, ஸோ நம்மளே சாப்பிட விட்டீங்க. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பால் தான் வச்சுருப்பேன். இதில் ஃபுல்லாகவே பால் தான் இருக்கும். இதுதான் முக்கியமான இந்த நெட்டட் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க.
அவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். இது ஓரளவுக்கு வச்சனா நல்லா நீட்டா ட்ரையா ரொம்ப நாள் லைஃப் வருது. சோ எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கு. முக்கியமா அந்த கோக்கனட்லாம் வைக்கிறதுக்கு நம்ம எப்படி கவர் போட்டு வச்சாலும் உள்ள ஒரு மாதிரி குழகுழப்பாயிரும். பட் இதுல வந்து நல்லா நல்லாவே இருக்கு. இந்த முருங்கைக்காய் மட்டும் வந்து பிரெட் கவர்ல வச்சனா ஒரு கம்ஃபர்டபுளா இருக்குங்கிறது பிரெட் கவர்ல வச்சு கட் பண்ணியாவது வைக்க முடியாது. அதே மாதிரி டொமேட்டோ வந்து எப்பயுமே இந்த மாதிரி பாக்ஸ்ல டொமேட்டோ ஃப்ரிட்ஜ்ல வைக்கலாமா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மெத்தட். நான் எப்பயுமே இப்படி ஓபன்ல ட்ரேல வச்சு வச்சிருப்பேன். எனக்கு அது கம்ஃபர்டபுளா இருக்கும். மாங்காய், பீட்ரூட், கத்திரிக்காய், எல்லா காயும் கோவக்காய், தேவங்காய். ஆக்சுவலி இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீசர். ஆனா எங்க ஃப்ரிட்ஜ்ல வந்து ஃப்ரிட்ஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன்ஸ் மாத்திக்கலாம், ஆப்ஷன்ஸ் மாத்திக்கலாம். நான் எப்பயுமே இதை வந்து ஃப்ரிட்ஜா தான் யூஸ் பண்ணுவேன், ஃப்ரீசரா யூஸே பண்ண மாட்டோம். ஏன்னா ஐஸ் கியூபும் யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி ஐஸ்கிரீம் வாங்கினா உடனே சாப்பிடுவோம், எதையும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி இல்லை. அதனால ஃப்ரீசருக்கான தேவை எங்க வீட்டில் ரொம்ப கம்மிங்கிறதால எப்பயுமே இது ஃப்ரிட்ஜா தான் இருக்கும். இங்க கன்வெர்ட் பண்ணி மாத்தி வச்சிருவோம். இவ்வளவு டப்பாக்கள் வைத்திருப்பதற்கு நான் திட்டு வாங்குவேன். அதாவது இப்ப நான் நிறைய ரீல்ஸ் பார்த்திருக்கேன். அதாவது இந்த ஃப்ரிட்ஜ் இந்த பாக்ஸை பார்த்த உடனே இது ஐஸ்கிரீம்னு சொல்லிட்டு குழந்தைங்க ஆசையாக ஓப்பன் பண்ணி பார்க்கும். இந்தியன் மாம்ஸ் பி லைக் அப்படின்ட்டு. ஆனால் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து கருவேப்பிலையோ இல்லை இந்த மாதிரி பருப்போ ஏதோ இருக்கும். அந்த மாதிரி எத்தனை பாக்ஸ் இருக்கும். கொஞ்ச நாள் ஏதாவது வைக்கிறதுக்கு ரொம்ப அத்தியாவசியம்னா வைக்கிறது, மற்ற டைம் எடுத்துருவேன். மோஸ்ட்லி வைக்கிறது இல்லை. எல்லாத்துலையுமே கொஞ்சம் அதாவது இங்கே ஃபுல்லாக மசாலா தான் கொட்டி வச்சிருக்கேன். இதெல்லாம் தாண்டி என்னோட ஹார்லிக்ஸ் பாக்ஸ் ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருப்பதால் இதில் அழகாக ஸ்டோர் பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது எப்பயும் ஹார்லிக்ஸ் குடிக்க போறா, சோ அந்த இது அழகா வரிசையில அப்படி அடிக்கலாம் அப்படின்னு இருக்கு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேஷ்யூநட். எங்க அத்தானுக்கு ரொம்ப பிடிச்சது. மத்தபடி எல்லாமே ஸ்டோரேஜ் தான். மைதா மாவு, கேழ்வரகு மாவு, கோதுமை மாவு, இது ஆனா அதையா இருக்கு. ஃப்ரீசர், ஐஸ் பாக்ஸ், இது என்னன்னு கண்டுபிடிச்சு. கருப்பரிசி இருக்கு இல்லையா, கார அரிசி, அதோட அரிசி, அதோட பவுடர், கஞ்சிக்கு இல்ல புட்டுக்கு. அதுக்கப்புறம் அம்மா கொடுத்து அனுப்பிய வடகம், ஊட்டியிலிருந்து வாங்கிய டீ பவுடர், இஞ்சி டீ மிக்ஸ். இதுலயும் முந்திரி பருப்பு தான் இருக்கும். ஏன்னா எங்க ஃபேமிலி ஒரு முந்திரி ஃபேமிலி. நானும் தெரியும். எனக்கு தெரியாது. ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இல்லாமல் ரொம்ப நிறைய பொருள் வாங்கி ஆர்கனைஸும் இல்லாமல் நம்மளுக்கு தேவையான மாதிரியான ஆர்கனைசேஷனை எங்கள் மச்சி வீட்டில் பார்த்துட்டேன். ஸோ அது அதுலேருந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானும் எடுத்து யூஸ் பண்ணிடுறேன். இன்றைக்கான மேஜிக் வரிகள் என்ன அப்படின்னா, வாழ்க்கை வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி குழு குழுன்னு இருக்குன்னு பார்த்தா வாஷிங் மிஷின் மாதிரி புழிஞ்சி இருக்குது. அதுதான் இன்னைக்கான காமெடியாக இருந்தாலும் அதுதான் உண்மை. கரெக்டா, கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவனுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை வந்து போயிட்டு தான் இருக்கு. அதை சமாளிச்சுக்கிட்டு தான் இருக்கும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம்னு சொல்லியாச்சு, காமிச்சாச்சு. உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருக்கு இல்லை, நீங்கள் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சுன்னா எங்களுக்கு அதை கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பாக நாங்கள் அதை ஃபாலோ பண்ணுறோம். இதே மாதிரி இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணுறோம். டாடா, பை பை.